Hi friends, welcome to Trident Chef. In this video, we will see how tasty and spicy Kaadai Fry is. This is a bowl. 1 teaspoon inji pundu paste, 1 teaspoon lemon juice sekran. First, idu ellathayume nalla mix panni vittidalam. Idu ellame nalla mix aanadukaprama meedhi ulla masala items ella nama seikalam. Ellame nalla mix panniyaachu. Adutha idhila 1/2 teaspoon milagai thool, 1 teaspoon garam masala, 1/2 teaspoon sombu. Sombu lighta idithu edutha idhila sekran. 1/2 teaspoon chilli flakes, 1/2 teaspoon corn flour. கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேக்கறேன் நான் இதல இடியாப்பு மாவு சேர்த்திருக்கேன் இனி இது எல்லாமே நம்ம நல்லா mix பண்ணி விட்டுடலாம் இதில நம்ம அரிசி மாவு சேக்கறதுனால காடையோட வெளியில உள்ள லேயர் நல்லா crispy-ஆ சூப்பரா வரும் மசாலா எல்லாம் காடையில கோட் ஆகிறது மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுடறேன் பாருங்க எல்லா மசாலாவையும் நல்லா mix பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து நான் இத மூடி வச்சிடறேன் 1 மணி நேரம் இத மூடி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடறேன் அப்பதான் காடை மசாலா எல்லாம் நல்லா ஊறி போய் ரொம்ப டேஸ்டா வரும் 1 மணி நேரம் ஆயிடுச்சு மசாலா எல்லாம் கடாயில நல்லா ஊறிடுச்சு இனி நம்ம இத ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதல கடாய் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத ஃப்ரை பண்ணுங்க ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு இத அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இதே போல கடாய் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இரண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதல கொஞ்சமா கறிவேப்பிலை கூடவே இரண்டு பச்சை மிளகாய் கீறி சேக்கறேன் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் சேர்த்த பிறகு 1 நிமிடம் இது நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் அதுல உள்ள फ्लेவர் எல்லாமே காடையில வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறமா நாம இத எடுத்துடலாம் இதே போல அடுத்து இரண்டு காடையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கறேன் இரண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சமா கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் சேக்கறேன் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து 1 நிமிடத்துக்கு அப்புறமா இது நாம எடுத்துடலாம் பாருங்க காடை ரொம்ப சூப்பரா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு நாம ஃப்ரை பண்ண காடை எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். நாம இத இப்படியே சாப்பிட்டுடலாம். ஆனா நம்ம இந்த காடை ஃப்ரையை இன்னும் ரொம்ப நல்ல ஸ்பெஷலா ரெடி பண்ணலாம். அப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வரும். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சு அதுல நம்ம காடை ஃப்ரை பண்ண எண்ணெயில இருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து சேக்கறேன். இதுல 1 டீஸ்பூன் பூண்டு 1 டீஸ்பூன் இஞ்சி கூடவே 4 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி இதல சேக்கறேன். அப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். First, இது எல்லாத்தையுமே எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்கிய பிறகு 1/2 டீஸ்பூன் chili flakes 1 பச்சை மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை சேக்கறேன் மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் நாம இதல கறிவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேக்கிறதுனால இதோட மணமும் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கறேன் மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நாம ஃபர்ஸ்டே காடை ஃப்ரை பண்ற நேரமே அதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்தாச்சு அதனால இதல கொஞ்சமா உப்பு சேத்தா போதும் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க காடையை இதல சேக்கறேன் காடை எல்லாத்தையுமே இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்து கூட நல்லா mix பண்ணி விட்டுடுங்க நாம இதல இஞ்சி பூண்டு எல்லாம் நல்ல நீளமா கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இதல காடையை mix பண்ணி எடுக்கிறதுனால இந்த காடை ஃப்ரையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் காடையை பொரிச்சிட்டு சும்மா அப்படியே சாப்பிடுறதை விட இதே போல கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா வரும் எல்லாம் நல்லா mix பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்